ரெண்டாவது கேள்வி, ஓகே, இந்த புனிதமான நாட்களில் இந்த மாதிரி ஸ்தலங்கள் ஸ்தலத்துக்கு போக இடத்துக்கு போகிற டைமில் வந்து எப்படி நமக்கு பெனிஃபிட் ஆகுது, நன்மைகள் கிடைக்கிறது இந்த மாதிரி நாட்களில், மகாசிவராத்திரி, சனி பிரதோஷம் எல்லாம் சேர்ந்து வருது. எனக்கு தெரிந்தவரை இது 30 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வரும் கேள்விப்பட்டேன். இந்த நாட்களில் நம்ம போகும்போது நம்மளுக்கு என்னென்ன நடக்குது, என்ன நன்மைகள் உண்டாகும் இந்த டேவை பத்தி மட்டும் ஜெனரலா கேக்குறீங்க? இந்த பர்டிகுலர் டே, அதாவது பொதுவாகவே சனி என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மகாரகன் என்று பெயர். அதாவது நாம் செய்த செயலுக்கு உண்டான அந்த விளைவை, அந்த நீதியை கொடுக்கக்கூடியவருக்கு பேர் சனி. நீதி அரசர்னு அவருக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த நவகிரகங்களில் சனி என்ற சாட்டன் அப்படின்ற அந்த கோள் தான் வந்து அந்த தன்மையை வந்து கொடுக்கிறது. மகாசிவராத்திரி என்பது ஜென்ரலாகவே காலபைரவரின் அருளை பெற்றது, சிவனின் தன்மையை பெற்றது, ஈத்தருடைய ஆற்றல் பூமிக்கு அதிகமாக வருகிறது, அது இன்னும் சிறப்பு. அது பிரதோஷத்துல வருது மிகச்சிறப்பு. பிரதோஷம் என்பது என்ன? இறையாற்றல். அது எல்லாமே பிரபஞ்சத்தோட கனெக்ட். நம்ம பேர் பிரதோஷம் வச்சிருக்கோம். அந்த எனர்ஜியோட ரேஸ் வரும், சிவபெருமானோட ஆற்றல் சில நேரத்துல அதிகமா வரும், சில நேரத்துல மற்ற கோள்களை எல்லாம் தாண்டி செய்யக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஆற்றல் என்பது அதிகமாக வரக்கூடிய அந்த அந்த நேரம் எல்லாம் இருக்கு. இந்த சோடசக்கலையும் எல்லாம் சொல்லுவாங்க. சோ பிரம்ம முகூர்த்தம் சொல்ற ஒவ்வொரு நேரத்திற்கும் அந்த வலிமை உண்டு. ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த ஓரை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். பஞ்சாங்கம் பாத்தீங்கன்னா தெரியும், புதன் ஓரை, சுக்கர ஓரை, சனி ஓரை, இந்த மாதிரி மாறும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு வலிமை உண்டு. அந்த வகையில சனி பிரதோஷம் பார்க்கும்போது சனி பகவான் என்பவர் கர்ம வினைகளை கொடுப்பவரும் அவர் தான், எடுப்பவரும் அவர் தான். சனி கொடுக்க எவர் தடுப்பவர்னு வந்து சொல்லுவாங்க. சோ அந்த சனிக்கிழமை அதுவுமா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம் பண்ணிக்கு, அதுவும் மகா சிவராத்திரிக்கு வர்றது வந்து மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அதை நம்ம வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அப்ப அந்த தன்மையில உட்கார்ந்து நம்ம சித்தர்கள், நமது முன்னோர்கள் நமக்கு உபதேசம் செய்த அந்த பயிற்சியை நாம் ரெகுலராக நம்ம செய்யும் போதோ, இல்ல இறை சிந்தனையில் இருக்கும் போதோ, இந்த முழுதுமான பக்தியில வந்து நம்ம இருக்கும் போதோ 100% வந்து அந்த கர்ம வினைகளில் இருந்து நம்மால் வந்து விடுபட முடியும். அது இன்னைக்கு வந்து இந்த பயிற்சியை வந்து நம்ம ஆன்லைன் ஜூம் வழியா வந்து அட்டன் பண்றவங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இப்ப ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் புக் பண்ண முடியாது. ஸோ புதுசாக வந்து யாரும் ரெக்வஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இயர் வந்து தாராளமாக வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 டே முன்னாடியே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆனதுனால ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்புறம் கிடைக்க போச்சுன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதனால தான் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த வருடம் வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக வந்து அடுத்த மகாசிவராத்திரி வந்து நீங்கள் தாராளமாக ஆன்லைன்லேயோ இல்லை நேரடியாகவோ நீங்கள் அட்டன் பண்ணலாம். சொல்லுங்க. நன்றி. மகிழ்ச்சி. இப்போ வந்து நிறைய குண்டலினியை பத்தி பேசுவாங்க, நிறைய வீரசத்தை பத்தி பேசியிருக்காங்க, நீங்களும் பேசியிருக்கீங்க. பட் இந்த குண்டலினி வந்துட்டு எதுக்கு வந்து நாகத்தோட சம்மந்தப்படுத்துறாங்க? அதாவது குண்டலினி ஏன் பாம்போட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கேக்குறீங்க. அதாவது குண்டலினிக்கு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட அர்த்தம் வந்து சொல்றாங்க. குண்டம் போன்ற அமைப்பு அந்த ஆற்றல் தேங்கி இருப்பதுனால அது குண்டலினின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வாசுகி பாம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது பாம்பு கிடையாது. பயிற்சி நம்ம ரெகுலரா செய்யும் போது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது கிளம்பி மேல்முகமாக எழும். அப்படி அப்ப அது எப்படி எழும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எழும், இப்படி போகும் மேல. இப்போ நீங்க டாக்டரோட சிம்பிள் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா ஒரு குச்சி ஒண்ணு இருக்கும், அந்த குச்சியில பாம்பு மாதிரி ஒண்ணு போயிருக்கும் பாத்தீங்களா. அது எல்லாமே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட சம்மந்தப்பட்டதுதான். அந்த நேராக இருக்கக்கூடியது முதுகு தண்டு வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடியது அந்த குண்டலினி ஆற்றல் தான். ஸோ அதுதான் அது வந்து ஹீலிங் எனர்ஜி, இறை சக்தி. அது எல்லாத்தையும் நமக்கு இப்போ ஒரு ஒரு சித்த மருத்துவமா இருந்தாலும், அலோபதியா இருந்தாலும், ஹோமியோபதியாக இருந்தாலும் மருந்து வேலை செய்யாது. மருந்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் வந்து வேலை செய்யும். இப்ப வந்து ஒரு கரிசாலை எடுத்துக்கிறீங்க, இல்ல வல்லாரை எடுத்துக்கிறீங்க, தூதுவளை எடுத்துக்கிறீங்கன்னா அது அந்த செடி குணப்படுத்தல. செடி வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தாது பொருட்களை எடுத்து தன்னோட இலைகளில் வச்சிருக்கு, அதுதான் குணப்படுது. ஸோ எனர்ஜி மேட்டர்ஸ் அலாட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாம் பயிற்சி செய்யும் போது இறை சக்தி நமது மூலாதாரத்திலிருந்து கிளம்பி மேல்முகமாக பாம்பு போன்று மேலே ஏறி வரும். அதனால அதுக்கு வந்து பாம்போட வந்து மிகப்பெரிய சம்மந்தம் உண்டு. இதை கடந்த நிலையில நாகலோகம்னு சொல்லிட்டு ஒரு லோகம் இருக்கு. உணர்வு நிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிராணி எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு தான். ஸோ தவம்னாலும் மெடிடேஷன்னாலும் பாம்பிற்கும் அதற்கும் மிகப்பெரிய ஆற்றல் சம்பந்தம் என்பது உண்டு. இன்னும் டீட்டெயில்டா போனா அது பெரிய டாபிக், ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா பேசுவோம். மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது அடுத்த கேள்வி இருக்கு? ரெண்டு கேள்வி இப்போதைக்கு சேர்ந்து மனைவி இன்னும் கேள்வி வச்சிருக்காங்க, பார்ப்போம். சரி, இப்போ வந்து இது எல்லாமே வந்து மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு விஷயம் தான். ஓகே, இப்ப எப்படி ஒருத்தர் வந்து மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியுதான் வந்துட்டு மெடிடேஷன் ஒண்ணு இறங்க முடியும். That is my opinion. அது எப்படி வந்து கண்ட்ரோலா வைக்கிறது? இப்போ சிலவங்க வந்து கேட்பாங்க எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்றது,
தேர்ட் ஐல எப்படி ஃபோகஸ் பண்ணுது, மைண்ட் நிக்க மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஜென்ரலாகவே மெடிடேஷன்ன்றது என்ன அப்படின்னா, ஓடும் மனதை நிறுத்துவதற்கு உண்டான பயிற்சி இஸ் கால்டு தியானம். மனம் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா உலகம் தெரியும், மனம் நின்று விட்டது என்றால் உலகம் மறையும். உலகம் மறையும்னா என்ன, கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் தியானத்தில் மைண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்போது இந்த உலக ஆசைகள் எனக்கு இருக்குது, உலகத்தில் ஒரு தேவை இருக்குது, என் பொண்டாட்டியை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், சாப்பிடணும், தூங்கணும்னு ஆசை இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மைண்ட் ஆஃப் பண்ணுறதை நம்ம மைண்டே நமக்கு ஏற்றுக்கும். எடுத்தோடனே மைண்ட் ஆஃப் பண்ணாலும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும், நம்ம கையோ என்னடா வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி போகுதுன்ற மாதிரி ஆகிடும். மெடிடேஷன் பண்ணும்போதோ தவம் செய்யும் போதோ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மனம் என்பது நிற்கும், உடனே நிற்காது. இன்னைக்கு நான் பயிற்சி பண்றேன், புருவ மத்தியத்தில் கவனம் வைக்கிறேன், ஒரே நாள் எனக்கு வந்து எல்லாமே நின்றுக்கணும் அப்படின்னா எப்படி நிற்கும்? பல வருஷமா பிறந்ததுல இருந்து மைண்ட் ஓடிட்டு இருக்கு, ஒரு நாள் 72,000 தாட்ஸ் இருக்கு, உடனே நில்லுனா எப்படி நிற்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பல வருடங்கள் ஆகும், உடனே எல்லாம் வந்து நிற்காது. இப்போ நான் இருக்கேன்னா எனக்குமே வந்து இப்போ நான் இன்னைக்குமே மெடிடேஷன் உட்காரனால மைண்டை நிறுத்துறது குறைஞ்சது ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும், நான் ரொம்ப ரொம்ப குறைஞ்சது மேக்ஸிமம் 5-7 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தான் மைண்டே நிறுத்த முடியுது, அது வரைக்கும் மைண்ட் ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ நான் லைவ் பேசணும், அடுத்து கிளாஸ் எடுக்கணும், எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தேவைப்படுது இல்லை மைண்டு. மைண்ட் இல்லாமல் எந்த வேலையை செய்வீங்க நீங்கள்? மைண்ட் இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு தேவைகள் இருக்கு, 4 பேருக்கு நான் என்லைட்டன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும், மைண்ட் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, எப்படி பேசுவீங்க நீங்கள்? இப்போ மைண்ட் என்பது அவசியம் தான், இறைவனின் அனுகிரகத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது நிற்கும், உடனே அது நிற்காது. ஸோ அப்போ என்னன்னா மைண்டு ஓடத்தான் செய்யும். மெடிடேஷன் பண்ணும்போது வருத்தப்படக்கூடாது, நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக, அது அதனுடைய வேலையை பார்த்துட்டு தான் இருக்க தான் செய்யும். நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் பெற்று பக்குவம் பெற்று பக்குவம் பெற்று பக்குவம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை வந்து நிறுத்தணும். ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி வண்டியை நிறுத்துற மாதிரி, வண்டி செம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, படார்னு பிரேக் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும், வண்டி நிற்காது, நீங்கள் போய் அப்செட் ஆகி வண்டி விழுந்துரும், ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. அப்போ என்ன, வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னா முதல்ல கீரை கம்மி பண்ணணும், அப்புறம் பிரேக்கில் காலை வைக்கணும், அதுக்கப்புறம் கிளச்சில் கிளச்சை கண்ட்ரோல் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் பைலட்டுக்கு நான் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் போய் நிறுத்த முடியும், டக்குன்னு வந்து நம்மளால் நிறுத்த முடியாதுல்ல. அப்படியே நீங்கள் மைண்டை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும், உலகம் தெரியாமல் போயிடும், பதட்டம் படபடப்பாயிடும். அப்போ என்னென்னா நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும் மைண்டை நம்ம, ஒரு கட்டத்திற்கு மேலே தான் அந்த பக்குவம் என்பது நமக்கு வரும், அது வரைக்கும் நமக்கு அந்த பக்குவம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வருத்தப்படாமல் இன்னைக்கே நிறுத்தணும்னு போராடாமல் கொஞ்சம் கொஞ்சமாவது நான் மாற்றிக்கிறேன்ற தன்மையோடு நீங்கள் செய்யும் போது தான் அந்த உச்சகட்ட நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும், அது வரைக்கும் வந்து அடைய முடியாது. அதுக்கு வருத்தமும் படக்கூடாது. இப்போ எப்படி சாப்பிட்றேன், தூங்குறேன், எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன், குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், சீரியல் பார்க்குறேன், ஊர் சுற்றுறன்ற மாதிரி நமக்கு அது ஒரு வேலையாக ஜாலியாக பார்க்கணும், ஒரு வருத்தம் இல்லாம பாக்க, ஐயோ மைண்ட் நிக்க மாட்டேங்குதுன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும், எதற்கும் வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்படின்னாக்கா அப்ப இப்ப மைண்ட் ஸ்டில் ஆகணும்னாக்கா செட்டில் ஆகணும்னாக்கா ஒரே நிலையில இருக்க வேண்டும், ஒரே நிலையில இருக்கணும்னா எப்படி என்ன, இப்ப பாடியும் ஒத்து போகணும், மனம் என்பது ஓடத்தான் செய்யும், ஸ்டில்லே இருக்காது. புத்தர் இருந்தாரு, அவர் 24 மணி நேரம் அவருக்கு ஓடாம இருக்கும் நினைக்கிறீங்களா நீங்க? புத்தரையே மைண்ட் ஓடிட்டு தான் இருந்திருக்கும், உபதேசம் கொடுக்கணும்ன்றது போது மைண்ட் ஓடாம என்ன பண்ணுவீங்க நீங்க? சுவிட்ச் மாதிரி தான், வேணும்னா ஸ்டில்லுக்கு போயிடணும், வேணாம்னா மைண்ட் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறணும். அப்ப அந்த சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு தான் நம்ம போகணும், வேணுங்கிறப்ப நான் போட்டுக்கிறேன், வேணான்றப்ப நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்ற தன்மைக்கு நீங்க போகணும். பிராக்டிஸ் பண்ணணும், பொறுமை என்பது அவசியம். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு PhD படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் இருக்கோ, ஒரு IPS ஆபீசர் ஒரு IAS ஆபீசர் படிக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் படிக்கிறோமோ, இந்த சின்ன சின்ன பொருளுக்கே இத்தனை வருஷம் போராடுறீங்க. அண்ட சராசரத்தையும் தெரிஞ்சுக்கணும், நான் உச்சகட்ட நிலையை நான் அடையணும்னு போனா எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு உங்க கர்மா ஒத்து போகணும். அப்படி கிடையாது, அப்படி இல்ல, நீ கர்ம நீங்க அதான், இது நல்லவன் தொட்டாலும் ஷாக் அடிக்கும், கெட்டவன் தொட்டாலும் ஷாக் அடிக்கும், அதுதான் அதுதான் வந்து கரண்ட்டு. கரண்ட்டுக்கு நல்லவன் தொட்டா அடிக்காதுங்க, கெட்டவன் தொட்டால் மட்டும்தான் ஷாக் அடிக்கும் கிடையாது, அதுதான் யோகம். யாரு பண்ணாலும் வேலை செய்யும், பவர் கிடைக்கும், கர்மா ஆளி, ஆனா மறுபடியும் குணம் இல்லாம மறுபடியும் திமிருத்தனம் பண்ணும்போது மறுபடியும் மாட்டிப்பீங்க நீங்க. அதனாலதான் கருணை என்பது முதல்ல அவசியம்ன்றாங்க. கருணை வந்துருச்சுன்னா குணம் வந்துவிடும், கர்மாவும் அப்புறம் பேலன்ஸ் ஆகிடும், ஈக்குவல் பண்ணி உங்களை கொண்டு போயிடும்.